ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம காஷ்மீரி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமான இந்த காஷ்மீரி புலாவ் நல்ல டேஸ்டியாகவும் அதே சமயம் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இல்லறம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த காஷ்மீரி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு, இது வந்து குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு, அரிசியும் வந்து இப்போ நல்லா ஊறி இருக்குது. இது கூட 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிளை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி 2-3 உடைச்சிது, 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழமும் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலை சேர்த்து இதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பருத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பாதாம் பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். முந்திரியும் பாதாமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வறுபட்டதும் இதை வந்து தனியாக மறுபடியும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே நெய்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பைனாப்பிள் பீசஸும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் வதக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பைனாப்பிள் 2 நிமிஷம் வதங்கியதும் இதையும் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி முக்கு, 1 பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு 4 அல்லது 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ரூட் சேர்த்து செய்கிறதுனால இந்த புலாவ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தெரியும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமும் தெரியணும்னா பச்சை மிளகாய் வந்து இன்னும் 2-3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவும் வதக்குங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக உடஞ்சிடும். அடுத்தது பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கறனால 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அரிசி வந்து குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் பாஸ்மதி ரைஸை வந்து குக்கரில் வேக வச்சுட்டோ இல்லைனா ரைஸ் குக்கரில் வச்சுட்டோ கூட எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த புலாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, சாதமும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை வந்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது பாலில் ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் சேர்த்திக்கோங்க. கூடவே வறுத்து எடுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா பைனாப்பிள், 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழம், அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக சாதம் உடையாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சிடும், அப்புறம் சாதம் வந்து நல்லா நீல நீளமாக இருக்காது, சின்ன சின்னதாக ஆகிடும். இப்போது ரொம்பவே அருமையான இந்த காஷ்மீரி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதனோட நல்ல காரசாரமான குருமாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த காஷ்மீரி புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.